ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஎஜி கேமிங். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் வர்சன் தான் கைஸ். அதாவது யாரோன்னு கேட்டிங்கன்னா, வந்து டாப் கிரிமினல் வர்சஸ் மீ. அதாவது ஒரு பாட்டுக்குட்டி, அது நான் தான், நூப்பு குட்டி நான் தான். பட் ஆப்போசிட் வந்து ஒரு ப்ரோ குட்டி. யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் கைஸ். வேற லெவலான மச்சு டாப் கிரிமினல் கஷ்டப்பட்டு கேட்டு போட்டுருக்கு கைஸ், கஷ்டப்பட்டு போட்டோம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தலைமுறை கேட்டுக்கலின்னு ஒன் டாப் தரமாக தகவல் இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு புதுசு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கு நான் கொடுத்துட்டு பாருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கூட வரும். அடுத்த மச்சு இன்னும் வேறு லெவல் 77 லெவல் பிளேயரோட ஒன் வசன் போட்டு போகிறேன். ஸோ போடலாமா, நான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம ஒரு 100 லைக்ஸ் மட்டும் கொடுங்க. ஓகே கைஸ், ஓகே. உங்கள் வீடியோக்கில் தார் மாதிரி அவர் இது வச்சு அடிச்சிட்ருக்காரு. என்னன்னா, அது வந்து வெக்டர் எடுத்துகிட்டு வந்துட்டார். எனக்கே தெரியல வெக்டர் எடுத்த வந்து எடுத்துறாரியா. நம்ம இதை டெசர்டிக்கில் வச்சுட்டு நம்ம தான் நூப்பு குட்டி பாட்டு குட்டியாச்சு, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஸோ நம்ம நோபுக்கு நம்ம ப்ரோ குட்டீஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே, அவர் தாண்டி தாண்டி நானும் ஒன்டா பிடிக்கலாம் கைப்புள்ள நின்யா அப்படின்னு பார்த்தா நிற்க மாட்டேங்கிறாரு. சரி, இந்த மேட்ச் இதுக்கு முன்னாடி மேட்ச் போடல, ஃபஸ்ட்டு மேட்ச் போட்டோம். ஸோ அந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அழுதுருவீங்க. நான் ரெண்டுக்கு 7 தோத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஒட்டா பத்து ஆறு மாதிரி தக்காளிச்சு ஒரு போடுறா ஒன்டாப டாப் ரூமுக்கே ஒன்டாப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. பட் ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி மேட்ச் நான் 2-7 ஒரு 7 2 தோத்துட்டேன். செம்ம ஒன் டாப் அடித்தார் கைஸ். நான் வந்து இந்த மேட்ச் நான் வந்து முந்திக்கிட்டேன். ஸோ வேறு லெவல் ஒன் டாப் கைஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் டாப் தான். வேறு லெவலாக இருக்கும் சத்தியமாக வந்து, வேறு லெவல். அவர் வந்து கில்டு வந்து 20 லட்சம் க்ளோரி, வேறு லெவல் கில்டு. கில்டு லீட்ரு 77 லெவல் டாப் லெவல் எல்லா பண்ணில் வச்சுருக்கேன் கைஸ். வேறு லெவலான பிளேயர், தாறுமாறு ஒன் டாப் கிங்குன்னே சொல்லலாம். வேறு லெவல் கிங்கு, அவரோடய ஒன் டாப் போட்டு வேறு லெவல் தாறுமாறு கட்டியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், வேறு லெவலாக இருக்கும். யா எவ்வளோ சப்போர்ட் வருதுன்னு பார்க்குறேன். வேறு லெவலு நம்ம எம் ஓட்டு போட்டு அடிக்கலாம் பார்த்தா அடிச்சு விடுவார். எனக்கு தெரியும், ஏற்கனவே அடி வாங்கியிருக்கேன், நல்லா அடி வாங்கியிருக்கேன் ஒன் டாப்பு. ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ ஏன்னா சிட்டப் க்ளோவல் போடணும், சிட்டப் க்ளோவல் போட்டு தான் போனதாக அடி வாங்கினேன். சிட்டப் க்ளோவில் தான் அவ்வளோ இது வந்து ட்ரை பண்ணல. நிறைய மற்ற எல்லா மேட்சும் ட்ரை பண்ண, பட் இதில் ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ கைஸ், நம்ம வந்து அவர் வந்து எம்டன் எடுத்துகிட்டு வந்திருப்பார். எனக்கு எம்டன் எடுத்துருந்தாரே தெரியாது, நான் டபுள் சர்க்குன்னு நினச்சிருந்தேன். கடைசி வந்து எம்டன் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ வந்து வேறு லெவல். ஃபஸ்ட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒன் டாப் வந்து தாறுமாறு அடித்தோம். சரி, அந்த இதுலேயே வந்து இது அடிச்சிடலாம் ஒன் டாப் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பின்னாடி பின்னாடி போவேன். அவரு கிட்ட கிட்ட வந்துகிட்டே இருப்பார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி போயிருவேன் கைஸ். ஏன்னா நம்ம டெசர்டிக்கில் ஒன் டாப் அடிக்கிறோம். எம்டன் கிட்ட போனாலும் வெக்டரை அழுத்தி பிடிச்சிருவாரு. இது எம்டன் அழுத்திட்டார்னா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பின்னாடி போயிட்டேன். சரி, வெக்டர் வேலைக்கு ஆகாதுன்னு கடைசியில் பார்த்தா அவர் கிட்டே வர மாட்டார். நான் அவர்கிட்ட வருவார், அவர்கிட்ட தான் வருவார், நான் தான் கிட்டே போக மாட்டேன். ஆனால் பட் ஆனால் கிட்டே வந்துடுற போடுற ஒன்டா அப்படி பார்த்தாச்சும் மிஸ் ஆயிடுச்சு. வேறு லெவலாக இருந்துச்சு கே சத்தியம். என்னால் முடிஞ்சவரைக்கும் நான் மூவ்மெண்ட் ஸ்பீட் என்னால் முடிஞ்சவரைக்கும் செம்ம ஃபாஸ்ட்டாக கொடுத்துருவேன் மூவ்மெண்ட் ஸ்பீட். பிடிச்சதா மட்டும் ஒரே லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து இது நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீட்ஸ் நிறைய வரும். பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஹெட்சாட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா அதோட தாறுமாறு கேஸ் நிறையா ரொம்ப கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப டைம் அதிகமாக இருக்காங்க, ரொம்ப கட் பண்ணியிருப்பேன். நிறையா அது அங்கேருந்து வர்றதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த மேட்ச்சில் அது மாதிரி இதே மாதிரி ஒன்று சொன்ன போடும்போது கட் பண்ணலாமல் வேணாம் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓ ஒன்டா வாடாடா ஒன்டா படிச்சிடலாம் தான் பார்த்தேங்க, பட் மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு பயமாக இருக்குது தலைவலியே வர்றதுக்கு. ஏன்னா வந்து அந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா வளரிடுவீங்க. அந்த மாதிரி ஒன்டா பாட்டி சரியான அடி வேறு லெவல் அடி கைஸ். ஸோ அதனால தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டம்முன்னு ஒரே ஒன் டாப் வேறு லெவலு. ஓகே கேஸ், இந்த ஒன்டா படிச்சுடா மாறியா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் கேஸ். நம்ம ஒரு உட்பேக்கரில் ஒரு கிங்காகவே மாறிட்டு இருக்கோம், ஷார்ட் ரேஞ்சிலி உட்பேக்கர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் வெறித்தனமான நடக்கும், வெறித்தனமான மேட்ச்சு. இந்த மேட்ச் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் இந்த இடம்தாங்க. சேர்த்தல் அடிச்சு அடி சும்மா மறக்கவே முடியாது. அந்த மாதிரி அடி நான் வெளியே தலையை காட்டுவார், காட்டுவியா காட்டியா அப்படின்னு பார்த்தா காட்டவே பண்ணிக்கிறாரு. போனதாக நம்ம கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்தாச்சு வேறு லெவலில். ஆஹாஹா ஓகே, வந்துடுவார் வருவார் வருவார் வந்துட்டார், கிட்ட வந்துட்டார். நான் போய் ஒன்ட்டா படிச்சிடலாம் கைப்பில் அப்படின்னு பார்த்தா நமக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டார். சிங்கிட்டு வருவார் ஒளிஞ்சிட்டு அடிக்கலான்னு பார்த்தா சரி வேணா கைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏழாந்தா இருந்தேன். நிறையா இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி டக்குன்னு விட்டார். எம்டனில் அடித்து பிடிச்சிட்டாரியா, சிக்கியதே செஞ்சிருப்பார் ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ தப்பு சேர்ந்தால் பொழைச்சிருந்தாலும் போடி ஒன்ட்டா படிக்கலாம் பார்த்தா ஒரு 99 தான் போச்சு. என்ன ஆகுமா சரி, இது தான் மெடிக்கிட் போட்டுட்டு இருந்தேன் நான் வரமாட்டேன்னு மிஸ் பண்ணிட்டேன். இந்த தடையும் ஒன்ட்டாவை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும். சரி வந்து நம்ம வந்து எமௌண்ட் படிக்கலாம்னு பார்த்தா க்ளோவல் இது பண்ணிட்டாரு. சரி வந்துடுவார்னு சொல்லி பார்த்தா சி தம்ம இது எமௌண்ட்டு போடு ஒன்ட்டாவை தார் மாதிரி கழிச்சு ஒரு அடிச்சா ஒன்ட்டா மட்டும் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்ருக்கேன். ஏன்னா முடிஞ்சவங்க நானும் ட்ரைனிங் பண்ணி அடிச்சிட்ருக்கேன். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, வீடியோ கன்டினியூ பண்ணலாம் வாங்க. வேறு லெவலு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் அவர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி விளையாடுவார். நம்மளும் வந்து ஏதோ டெக்னிக் யூஸ் பண்ணுவோம், ஒன் டாப் விடுவோம் பார்த்தா ஒன் டாப் விடுவோம். எத்தனை ரெட்டு போச்சு, ஒரு ரெட்டு போச்சுன்னா முடிஞ்சிருக்கோம். ஸோ முடிக்க முடியல.
பார்த்தா அங்கே ஓடிடுவார். நான் தெரியவே தெரியாது. ஸோ நானும் வெயிட் பண்ணுவேன். கடைசியில் பார்த்தா இங்கேருந்து வருவான், டபடி தரக்கி அப்படின்னு பார்த்தா அடிக்க முடியாது. சரி இங்கிட்ட தானே வருவார்னு பார்த்தா இங்கிட்ட வருவார். சரி நம்ம முன்னாடி போயிடலாங்கிட்டு, ஏன்னா வந்து ஜோன் சுருங்க போகுது. ஸோ அதனால் அங்கிட்ட போயிடலாம்னு பார்த்தா போகிற வழியில் இங்கிட்டே ஒட்டிட்டு நிற்பார் பாருங்கள். செத்த நகை கூட அப்படின்னு பார்த்தா டக்குனு ஒரு க்ளோவாக போட்டு நான் அங்கிட்டு ஓடிடுவேன். வந்துட்டார் 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 அங்கிட்டு பார்த்தா இங்கிட்ட. சரி இங்கிட்டு முட்டினா இங்கிட்ட அடிச்சு போடணும்னு சொல்லிட்டு இங்கிட்டு வேணா பின்னாடியா துரத்த வரியா துரத்த ஒருத்த நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா சிக்கனா செத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். ஜோனு அதனால தான் இல்லைன்னா அடிச்சிருப்பேன். கடைசியில் பார்த்தா இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு திருப்பார். ஆடாடாடாடாடா சரி கோடலான்னு பார்த்தா திடீர்னு என்ன செஞ்சதில்ல கீ இதை அப்படி நின்ட்டேன். கீஸ் கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அப்படி நின்ட்டேன். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் வந்து 4-1 5 மேட்ச் நம்ம 4 ஜெயிச்சிருக்கும் போது எல்லாமே ஒன் டாப் தான் கைஸ். இதுக்கு அடித்தது எல்லாமே ஒன் டாப். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாக வரேன் எதுக்குன்னு தெரில. நான் அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வருவேன். இங்கே ஒன் டாப் தான் அடிக்கிற உட்காந்து உட்காந்து வந்திருப்பார் நினைக்கிறாம உட்காந்து உட்காந்து வந்திருப்பார். ஸோ அதனால் வந்து நம்மளும் போய் உட்காந்து உட்காந்து வந்துருச்சு. கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் நேரம் உட்காந்து வந்துருச்சுருப்போம். நான் இடையில கட் பண்ணிட்டேன், ஃபன் பண்ணியிருப்போம். அவர் அப்படியே உட்காந்துருப்பார், ஏதோ வெளியே போயிட்டார் நினைக்கிறேன், ஏதோ வெளியே போயிட்டு வந்தார் நினைக்கிறேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரமான ஒன் டாப் காத்திருக்கேன் கைஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் டாப். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். அதுக்கு நான் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை நான் கொடுத்துட்டு பாருங்கள். லைக் பண்ணால் பாருங்கள் 100 லைக்ஸ் கைஸ், 100 லைக்ஸ் மட்டும் கொடுங்க. ஓகே கைஸ், இந்தியா கால காணாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அடித்த ரகைப்புள் அப்படின்னு பார்த்தா போடு ஒன் டாப்பு தார் மாதிரி கழிச்சு ஒரு வேறு லெவல் வேறு லெவல். அவர் கொடுத்ததெல்லாம் நம்ம திருப்பி அப்படியே கொடுத்தோம். அவர் எல்லாமே எமோஷனல் அந்த மாதிரிலாம் ஒன் டாப் அடிச்சிருந்தார். நம்ம வந்து இந்த தார் மாதிரி கழிச்சு ஒரு எமோஷன் தாம்சன்லாம் தலைவே வெளியே காட்ட முடியல கைஸ். இதுலேயுமே அடி மரணடி அடித்தார். பட் இதில் நம்ம கொஞ்சம் அதிகமாக அடிச்சிட்டேனே சொல்லலாம், வேறு லெவலில் அவரே கொஞ்சம் பயமுறுத்திட்டேன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு தார் மாதிரி அடிச்சிருங்க கைஸ். ஸோ லைக் பண்ணாமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கப்பா கிட் வெளியே வர மாட்டேங்கிற, நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். வேறு லெவல் புஷ்அப் எமௌண்ட்லாம் போட்டார் கிங்க அமௌண்ட் எல்லா அமௌண்ட் வச்சுருக்காரு கைஸ். எல்லா அமௌண்ட் இருக்குது. புஷ்அப் அமௌண்ட் போட்டு அடிக்கலான்னு வெயிட் பண்ணார். பைப் இல்லைங்க, நம்ம அடித்து முன்னாடி அடித்தாச்சு, மிஸ் பண்ணிட்டாரு, நம்ம அடித்தாச்சு. சாரி, வெளியே வருவார், வெளியே வருவார். சரி நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், வெளியே வந்து அடிச்சிடலான்டா கைப்புள்ள அப்படின்னு நினச்சி நானும் வெயிட் பண்ணேன். வெளியே வர மாட்டார், வந்த குளோவோட வராரியா. எமௌண்ட் போட்டு அடிக்கலான்னு பார்த்தா எமௌண்ட் அழுத்தங்காட்டி அடிச்சு போட்டு வராட்டிருக்கு. நான் ஸ்லோவாக இருக்கேன் எமௌண்ட்டில், ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கெலாம் அதுக்கு நமக்கு ஒத்தே வராது. போடு ஒன்று அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பக்கு பார்த்தீங்கன்னா இல்லையா கைஸ், 342 போச்சு. ஆனால் சாவே இல்லை, கொடுமை சார், என்ன கொடுமை கொடுமை மேல் கொடுமை. இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த புட் பக்கர் எடுத்து தான் அடிச்சிருப்பேன். பட் நான் சரியாக அவர் அங்கே நிற்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் நினைக்கவே இல்லை சத்தியமாக அவர் அங்கே நிற்பார்னு. இப்போ வெளியோயா வெளியோயா அப்படி நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். கடைசிக்கு வெளியே வர மாட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாலும் பார்த்தா நானும் க்ளோவால் அடித்து உடைப்பேன். ஏன்னா கைஸ் வெளியே வரல. சரி என்னாச்சு, ஏதோ வெளிக்கு போயிட்டாரான்னு பார்த்துருந்தேன். அப்புறம் பார்த்தா உள்ளதாக இருந்தார். பட்டு அவர் க்ளோவை உடைச்சி நான் தான் உடைப்பேன், ஏன்னா அவர் வெளியே வரல. ஸோ அதனால தான் வந்து க்ளோவலே இது பண்ணல, ஜோனு கிட்ட சுருங்கிருச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்மளும் உடச்சிடலாம், உடச்சா எங்கே இருக்காருன்னு தெரியாது. கடைசியில் பார்த்தா இருப்பார். எனக்கு ஒரு சின்ன இது என்னன்னு தெரியல, ஏதோ ஹேக்கி யூஸ் பண்ணாரான்னு பயந்துட்டேன். கடைசியில் பார்த்தா பக்கத்தில் தான் இருந்தார். ஸோ வேறு லெவல் மேட்ச் கேஸ். நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம ஸ்பீட் மூவ்மெண்ட் ஸ்பீடை காட்டியிருப்போங்க கேஸ், மூவ்மெண்ட் ஸ்பீடை காட்டியிருப்போம். என்னால் முடிஞ்சளவுக்கு என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ்மெண்ட் ஸ்பீட் கொடுத்துருப்பேன். அது நம்ம ஃபாஸ்ட்டாக விளையாண்டுருப்பேன். ஒன் டாப்ஸும் தாரமாக அடிச்சிருப்பேன் சொல்லலாம். 2 அடி டம்முன்னு அடிச்சு விடுவார். M10 சரியான அடி விடுவோம். சரி முடிஞ்சேன்னு நினச்சேன். அவரோட க்ளோவில் போட்டுருவோம் டக்குன்னு. நான் அவர் நான் வரமாட்டேன் நினச்சிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். போட அடி வேறு லெவல் வேறு லெவல் கைஸ். 6 ஜெயிச்சிட்டோம், 1-1 தான். இந்த மாதிரி சார்ஜ் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். என்ன இடம் இது? ஓ, சென்டோசாக்கு வந்துட்டாங்க, சென்டோசாக்கு வந்துட்டோம். வேறு லெவல் மேட்ச்சு. ஓடு, நம்ம 2 மேட்ச் வச்சுருந்தோம். போ மொத்தம் 2 ஜெயிச்சு, அவர் 7 ஜெயிச்சு தோத்துட்டேன். பட் இந்த மேட்ச்சு நம்ம போட்ட மேட்ச்சில் பெருத்தனமான மேட்ச். இன்னொரு மேட்ச் டாப் டென் போகணுன்னா சொல்லுங்கள், போட்டு போடலாம். இல்லை 77 பிளேயரை போடலாம்னா போடலாம். உங்களுக்கு யாரோட வேணும்னு கேளுங்க, போடலாங்க ஐஸ். போடு, இங்கே சரியான டீ. அவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கிட்டு வருவேன். நான் அங்கிட்ட ஓடும் நினச்சி தான் அவர் அங்கிட்ட ஓடி வந்தார். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கைஸ், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடித்த உடனே அவர் அங்கிட்ட தான் வருவார் எனக்கு தெரியும். பட் ஆனால் நான் இங்கிட்ட வந்துட்டேன் வேறு லெவலே. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேங்க கைஸ். வேறு லெவலாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அவரும் இங்கிட்ட ஓடிட்டே இருப்பார். ஸோ வந்து
இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோக்கு மட்டும் சப்போர்ட், ஒரு 100 likes மட்டும் கைஸ். ஸோ ஒரு 200 views மட்டும் போனால் போதும். ஓகே கைஸ், அவர் இங்கிட்ட கேப் விட்டு வரேன், அந்த கேப்பில் ஓடியே போயிடுவேன். கடைசி பார்த்தா இங்கே ஒன் டாப் விழுவும், பட் ஆனால் அவர் தப்பிச்சிருவார். என்னன்னு தெரியல, அட்டி விழுந்தாலும் இதாகாது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வரல ஹெட்ஷாட். ஓகே, பாய் பாய், குட் பாய், சே கைஸ், நீங்கள் சந்திக்கிறேன், பாய் பாய்.